வணக்கம் நேர்களே, மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய நாளிலும் சந்திக்கின்றேன். இன்றைய நாளில் வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கின்றோம் என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், வலி வடக்கு வரத்தலை விழா என்கின்ற பகுதியூடாக வந்து நாங்கள் இன்றைய நாளில் வந்து பல மக்களை வந்து சந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியின் நோக்கம் எல்லாருக்குமே தெரியும். வாழ்வாதாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நாங்கள் தேடி சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை கலந்தாலோசித்து எங்களால் முடிந்த உதவிகள் மூலம் பலர் மூலம் பல உதவிகளை வந்து பெற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக வந்து காணப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் இந்த இடத்தில் வந்து பலதரப்பட்ட குடும்பங்கள் வந்து வாழ்வாதார பிரச்சனையில் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். இப்போது நாங்கள் சுற்றி வர பார்த்தோமாக இருந்தால், வாழ்வாதாரம் வந்து இப்போது வந்து அதிகமாக இருக்கிறது. எதற்காக என்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரம் ஒன்று இல்லாதனால் வந்து வேலை இல்லாத ஒரு பிரச்சனை. இதன் மூலமாக வந்து நடுத்தரத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாருக்குமே வந்து இப்படியான பிரச்சனைகள் வந்து இப்போது அதிகமாக வந்து காணப்படுகிறது. யாரை கேட்டாலும், யாரோடு உரையாடினாலும், யாரோடு பல வார்த்தைகளை வந்து நாங்கள் சேகரித்தாலும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வாழ்வாதாரம் வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்தை வந்து எப்படி இல்லாமல் மாற்ற முடியும் என்று சொல்லி நாங்கள் யோசித்தோமாக இருந்தால், அது எப்பவுமே வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம் என்று தான் சொல்லலாம். எவ்வளவு தான் அலசி ஆராய்ந்து நாங்கள் உதவிகளை கொடுத்தாலும், ஒரு ஓரத்தில் வந்து அவர் அப்படியான மக்கள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறார்கள் தான் சொல்ல முடியும். அதற்கு வந்து நாங்கள் மக்களை வந்து எப்பவுமே வந்து தப்பு சொல்ல முடியாது. படைக்கப்பட்டது மனிதர்கள், அவர்களிடத்தில் வந்து இப்படியான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதால் அதை சமாளித்து வாழ வேண்டியது மக்களுடைய கடமையாக வந்து காணப்படுகிறது. எனவே வந்து ஒரு நேரம் சாப்பிடாத மக்கள், தண்ணி பிரச்சனைகள், வீதி பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனைகள், வீட்டில் வந்து தாங்கள் சரியாக தங்க முடியாத பிரச்சனைகள், இப்படின்னு சொல்லி பார்த்து சுற்று வட்டாரத்துக்குள்ளே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாரையும் வந்து நாங்கள் கேட்டோமாக இருந்தால், வாழ்வாதாரம் எப்படி அதில் இருந்து மீள முடியும் என்பது தான் அவர்களுடைய கருத்தாக வந்து காணப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் பல மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து எங்களால் இல்லாமல் மாற்ற முடியும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக காணப்படுகிறது. அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவி, அது நாளை பெரிய மனிதர்களால், பெரிய தொழிலதிபர்கள் மூலமாக வந்து அவர்களுக்கு பல மடங்கு உதவிகளை தந்து, இனிமேல் இந்த வாழ்வாதாரம் நமக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்கிற அளவுக்கு வந்து பல மக்களுக்கு வந்து நாங்கள் பல உதவிகளை வந்து செய்ய காத்து கொண்டிருக்கோம். இன்றைய நாளில் வலி வடக்கு வர்த்தரை விழான் பகுதியில் வாங்க இப்போது அந்த மக்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோமாக இருந்தால், நாங்கள் இந்த கோயிலாக இருக்கலாம், இந்த இடங்களாக இருக்கலாம், எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், அந்த நிறைய காலம் வந்து மக்கள் இல்லாமல் அவர்களை மீண்டும் அவர்களுடைய குடியிருப்புக்கு வந்து அனுப்பிய இடம்தான் இந்த வரத்தலை விழான். எனவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தாயார் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து என்னெல்லாம் இருக்குது, எப்படியான பிரச்சனைகள், அவங்க வந்து எவ்வளவு காலம் ஆகிறது, இங்கே வந்து எவ்வளோ வேறு ஏதாச்சும் பிரச்சனையை வந்து இவங்க எதிர்நோக்குறாங்களா என்பதை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அம்மா. சொல்லுங்க. இதுதான் உங்களோட சொந்த இடமா? இதுதான் நாங்கள் இடம் இருந்து போய் 25 வருஷம், இப்போ வந்து 3.5 வருஷம் ஆச்சு. சரி, எவ்வளவு காலம் நீங்கள் இந்த சொந்த இடத்துல இல்லாமல் இருந்த நீங்கள்? நாங்கள் 90 போனா. 90 போய் இப்போ இங்கே வந்து 3.5 வருஷமா? சரி, அப்போ இப்போது தான் வந்திருக்கீங்க. சரி, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு, நாங்கள் வர்ற வேலையில் வந்து பார்த்தோமாங்க, இந்த வீதி எல்லாமே வந்து கொஞ்சம் ஓகேயாக இருந்துச்சு. அதாவது சாதாரணமாக வந்து நாங்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருந்து, இந்த வீதி பிரச்சனைகள், அதாவது உங்களுடைய போக்குவரத்து பிரச்சனைகள் வந்து இந்த இடத்துல வந்து எப்படியா காணப்படுது? முதல் இடமேந்து வந்த பிறகு ரோட்டுகள் போட்டு திருத்தி இப்போ நல்ல மாதிரி இருக்கு. சரி, இதை விட இந்த இடத்துல வந்து தண்ணி பிரச்சனை எப்படி இருக்குது? ஏன்னு சொன்னால், தண்ணி வந்து எப்போவுமே வந்து மனுஷங்களாக இருக்க வேண்டிய எல்லாருக்குமே வந்து தண்ணி முக்கியமானது ஒன்று. நாங்கள் இருக்கின்ற இடமாக இருக்கலாம், அதில் தண்ணி என்பது வந்து நமக்கு முக்கியம். நாங்கள் உயிரோடு வாழ்வதற்கு தண்ணி முக்கியம். அதனால் வந்து நாங்கள் தண்ணியை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குடி தண்ணி வந்து சரியானதாக அமைகிறதா? அது முதல் போது வரண்டு கிணறு தான் இருந்தால், இப்போ இடம் பேருந்து வந்து தங்கடாங்கடா குளோ வளவுக்கு குணாக்கிழாரணும் அடிச்சிருக்கேன். சரி, இங்கே வந்து குடிக்கிற தண்ணி வந்து எல்லாருக்கும் சரியானதாக இருக்குது. அதாவது சில பேர் வந்து பார்த்தோம்னு சொன்னால், குளிக்கிறதுக்கு ஒரு தண்ணி, குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி, சமைக்கிறதுக்கு ஒரு தண்ணின்னுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தண்ணியை தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறீங்க? இந்த பிரச்சனை இல்லை, நல்ல தண்ணி தான். இப்போ எல்லாரும் தங்கினாங்கிற அவ்வளோ குழாக்கு நான் அடிச்சிருக்கேன். சரி, உங்களுக்கு வைத்தியசாலை வந்து நமக்கு முக்கியம். இங்கே இருந்து உங்களுக்கு வைத்தியசாலைக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் சிரமம் இருக்கா? இல்லைங்க, தெளிவிலே ஆஸ்பத்திரி கிட்டே. சரி, இதில் இருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியசாலை? 5 கிலோ போயிடலாம் கிட்ட.
சரி, இப்போ பாடசாலையாக இருக்கலாம், வைத்தியசாலையாக இருக்கலாம், வீதி போக்குவரத்தாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து இந்த ஒரு 3.5 வருஷமாக உங்களுக்கு எல்லாம் சரியானதாக இருக்கிறது இந்த இடத்துல, அப்படி தானே? ஓ, முதல் இருந்த மாதிரி இப்போ இருக்குது. சரி, உங்களோட குடும்ப நிலைமையை பற்றி சொல்லுங்கள். குடும்பத்தில் வந்து பல பேருக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, அதாவது ஒரு நேரம் சாப்பிடணும்னு சொன்னாலே நாங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ உங்களோட வீட்டில் வந்து இந்த வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? நாங்கள் எங்களோட குடும்பத்தில் 6 பேர், இவர் மேசன் மேலே போகிறவர். எங்களோட குடும்பம் நல்ல மாதிரி உழைச்சங்களை பார்க்குற மற்றும்படி ஒரு பிரச்சனை. சரி, உங்களோட கணவன் என்ன தொழில் செய்கிறார்? மேசன் மேலே செய்கிறார். சரி, மேசன் வேலைன்னு சொன்னால் இப்போ சிமெண்ட் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து இந்த பில்டிங்காக இருக்கலாம், வீட்டு வேலை செய்வதாக இருக்க எல்லாத்தையுமே வந்து தள்ளி போட்டு கொண்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த கூலி வேலை வந்து அவருக்கு நெடுக்க டெய்லி அவருக்கு அந்த வேலைகள் கிடைக்குதா? அவர் கும்பன் வேலை செய்கிறார், டெய்லி வேலையை போகிறேன். டெய்லி வேலைக்கு போ, அவர் மூலமாக தான் உங்களுக்கு இப்போ வீட்டுக்கு செய்ய தேவையான ஊதியம் கிடைக்கிறதா? இல்லை, மூத்தவர் மகன் இருக்கிற 2வது மகன் வேலையை போகிறேன். 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கு. 2வது அப்பாட ஒருவர், மூத்தவர் கட்டாரில் அப்பான் போனார். சரி, 4 வயது. சரி, எனவே வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து வாழ்வாதாரம் என்பது வந்து ஒரு நிலையில் தான் இருக்கிறது, மற்றும்படி நீங்கள் சரியாக தந்தவை எங்களுக்கு 60,000. தந்தவையா? எப்போ உங்களுக்கு கிடைச்சது அது? வந்தவுடன் தந்தவை, வேந்தபுறாவுக்கு 1 லட்சம் கொடுத்தவ, எங்களுக்கு 60,000 தந்த, 10,000 கொட்டலுக்கு 50,000 ஆட்டு. சரி, இந்த எலெக்ஷன் டைமில் வந்து நிறைய அதிகாரிகள் வந்து ஓட் கேட்டு வருவினம், அந்த நேரத்தில் வந்து இப்படியாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த உதவி செய்கிறோம் அந்த உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் உதவி கிடைச்சிருக்கா? எங்களுக்கு அவியல் மூலமாக உதவிகள் இல்லை, சில அரிசாமான்களும் அறிவினேன். மற்ற ஒரு அண்ணாக்கள் மோட்டார் எடுத்து தந்த, எங்களோட அண்ணா தானே அது வேண்டி தந்தார். ஒரு இதில் இருந்து 5-6 குடும்பத்துக்கு வேண்டி தந்தார், மோட்டார் வேண்டி தந்தவர். அப்படி வரவர் ஆக்களுக்கு நாரம் அடித்து கொடுத்தவர். சரி, அப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேறு மக்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுகிறது அவர்களுக்கு உதவி என்பது வாழ்வாதாரம் சம்பந்தமாக? ஓ சரி, அது புத்தி செய்தா நல்லானே. என்னத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கினா? ஊனமுற்ற இருக்கீனே, அப்படி இருக்கீனே. ஊனமுற்றவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், வேலை இல்லாமல் இல்லாமல் இருக்குதார். எங்களோட கஷ்டப்பட்டதன் மூலம் அவர் சாப்பிடாமல் இருக்கீனே. ஒரு நேரம் சாப்பிடவே கஷ்டம் என்ன? நாங்கள் 3 நேரம் வந்தாலும் சாப்பிட்றோம். சரி, எங்களால் முடிந்த உதவிகளை வந்து நாங்கள் இந்த கிராமத்தில் வந்து செய்கிறதுக்கு வந்து நாங்கள் இதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கூறுகின்றோம். அவர்கள் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் என்பது வந்து எங்களுடைய நம்பிக்கையாக காணப்படுகிறது. எனவே இன்னும் இந்த இடத்துல பல மக்கள், அதாவது ஊனமுற்ற மக்கள் வந்து மனிதர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதை விட வாழ்வாதாரத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க இடத்துல வந்து அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை வந்து நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். வாங்க போகலாம். We'll be right back.
இந்த இடத்துல வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவுத்துக்கு வந்து மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி வந்து பார்க்கின்ற வேளையில் தான் இப்படியான மனிதர்களை வந்து எங்களால் காண முடியும். சில நேரங்களில் வந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம், அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்து இப்படியானவங்க இருக்கிறாங்க, இப்படி அவர்களுக்கானது இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் நேர சென்று பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எங்களால் அதை தாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. பாருங்கள், எப்போவுமே வந்து மனிதர்கள் வந்து ஒரே விதம்தான், அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த மனுஷங்களை வந்து எவ்வளவுத்துக்கு வந்து கடவுள் படைத்ததுக்கு பிற்பாடு வந்து அவங்களுக்கு அவர்களுடைய வாழ்நாள் வாழ்க்கையில் வந்து இப்படியாக நீங்களும் இப்படியாக நாங்களும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு மாற்றத்தை கொடுக்கிறார் என்பதை வந்து எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நாங்கள் பிறந்திட்டோம், வந்திட்டோம், ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அளவுக்கு தான் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அப்பாவுடைய பேரனாக வந்து அவர் காணப்படுறார். அவருக்கு என்ன நடந்தது, எதற்காக இப்போது இப்படியான ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம் அப்பா. வணக்கம். என்னடா இவர் 3 வயது மட்டும் நல்லா இருந்தவர். எந்த ஒரு காய்ச்சல் வந்து அப்படி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும், கொண்டு போய் வச்சிருந்து ஒரு மாதிரி ஜுவம் உண்டு வேற கடி வந்து விட்டு நிதிக்கிற வாட்டி. இப்போ இந்த திரும்ப ஒரு மாதால திரும்ப வந்தது கொண்டு போகணும், கொண்டு போக வயிற்றால் அடி வந்தது, அதுக்கு வைத்தியம் செய்ய வலி வந்தது. வலி வந்ததோடு ஒரு காலையும் கையையும் இழுத்து கதை பேச்சு ஒன்றும் இல்லை. இப்படியே நடக்கெடுக்க மாட்டேன், சாப்பாடு எல்லாம் நாங்கள் தீர்த்துறது, டொய்லெட்டு சகலதும் ஒரு குழந்த பிள்ளையை செய்த மாதிரி தான் செய்து கொண்டு இருக்கிறது. அவர் அதோடு எனக்கும் ஒரு கால் அஜிரன்பட்ட 95 அது பிரச்சனை. இப்போ எந்த இப்போ 2016 மற்ற காலம் பிரச்சனை கொடுத்ததால் ஒரு வரையும் நானும் திரிஞ்சன் ஆஸ்பத்திரிக்கு சிரட்ட மாற்ற வேண்டும், முழங்கால் சிரட்ட செஞ்சு போயிட்டு கடையில் கையை விட்டுட்டின்னு வந்து வீட்டோட இருக்கிறேன். அரசாங்கத்தில் அரசாங்கத்தால் எனக்கு ஒரு 70 மேற்பட்டதுக்கு ஒரு 2000 தருவங்கள். மற்றது தம்பிக்கும் இப்போ தான் ஒரு வரியமாக ஒரு 5000 தந்துண்டு வந்தது, அதுவும் இப்போ 2 மாதமாக இன்னும் வழங்கப்படவில்லை. எந்த நிலைமை கஷ்டம்தான், ஏதோ என்னால் ஏண்ட அளவுக்கு சமாளித்து கொண்டு போகிறோம். மற்றது ஒரு வீட்டோடு இருந்து இந்த சைக்கிள் எழுதன் வந்தால் செய்வேன், ஒட்டி கொடுக்குறாது. அதுவும் இங்கே வெளியில் என்ன மெயின் ரோடு கறியண்டா பரவாயில்ல, வீட்டில் இருந்து செய்ய எப்போலாம் இருந்துட்டு கொண்டு வரும். மற்றது செருப்புகளும் வேறும் இடையும் அதுகளையும் தைச்சி கொடுத்து தானே எங்களை ஜீவியம் போகுது. மற்ற இவரே ஒன்றை விட்டு ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கொண்டு போகிறது கூட கஷ்டம். அப்போ என்ன செய்கிறதுன்ட்டு எனக்கு தெரியாத அளவுக்கு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் நாளைக்கு அவருக்கு முதல் நகரம் தலைமையர் விட்டு இல்லாது சீவடுக்கு இல்லாது அடிக்கிற ஊதிகள் இல்லான்னு தருவார். நான் இந்நேரோடு பாடி பாடி தண்டு உணர்த்தியாலும் செல்லுவேன் அவருக்கு நான் சீவடுத்த முடிய. மற்ற தலைமையர் விட்டுறதுக்கும் ஒரே தலை ஆட்டு இப்படி ஆட்டுவார், சீப்பு பூடி இல்லாது உள்ளே இல்லாது குளிக்க முழுவதும் பார்க்க இல்லாது அட்டி தான். சில உடலில் பையன் இருப்பார், சில உடலில் அடிப்பார், கடிக்கிறவர் நான். அதுக்காக அவர் கூவம் வந்தால் கிட்ட போகிறையில் தன்னோட பாட்டை படித்து தாடுதல் பண்ணி விடுவேன். கூவம் வந்தால் மண்டையெல்லாம் அடிச்சு உடைக்கிறேன், மண்டை இப்போவும் மண்டை உடைச்சி மருந்துகள் போட்டு மாற்றி விட்டு கிடக்கு. ஏதோ கடவுள் விட்ட வழிகின்றோடு வாழ்ந்தோண்டு இருக்கிறேன். அவாவும் இயலாது, அவாவும் 3 முறை ஒப்புரம் செய்து அவாலும் இயலாது என்னுடைய பயவாலும். பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் 3 ஆம்பளை பிள்ளைகள் அவன் வேற எக்கேதன் கொண்டு வந்து தாயிட்ட கொடுத்துட்டு போயினேன். மற்றும்படி வேறு என்னது நான் சொல்கிறது, கஷ்டம்தான். இப்படியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு கடவுள் என்னையும் மடக்கி என் பிள்ளையும் மடக்கி போட்டார். அதால் ஒருத்தர் தூக்கிறதுக்கு இயலாத அளவுக்கு இருக்கிறேன். கடவுள் நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ ஒரு தொழில்துறையும் இல்லை. நான் முந்தி நல்லா இருந்தேன். நான் இடம் பேர்ந்து போனப்பறம் எனக்கு வருத்தங்கள் துன்பங்கள் கால் முறிஞ்சது வேந்து வந்து அதில் அதை எடு ஆரிய சொல்லி கவலைப்படுறது எந்த மனதோடைய சில உடலையும் நான் கவலை வந்தால் பாடுவேன், பாடி போட்டு எந்த கவலை தீர அழுது போட்டு பியாமல் இருப்பேன். அவரும் அழுவ அவர் சிரிப்பர், நான் அழுவேன், அம்மா சேர்ந்து என்னோட அழுவேன்.
அதுதான் நான் சொல்கிறது. ஏன் அழுதறிஞர் கடவுள் இருந்திருக்கான், படைத்தவன் படி அழைப்பான். ஏதோ கஞ்சியாக தான் நீங்களுக்கு கிடைக்கும் ஒரு நேரம் உண்டாலும். நான் அப்படி ஒருத்தருக்கு ஒரு அநியாயம் செய்யலை. இன்றைக்கு நான் ஒரு யாரும் வந்து பசிக்குதுன்ற கிட்ட எனக்கு வைக்க நான் சாப்பிட்றதையும் அவையே கொடுத்துட்டு பெய்யாமல் இருப்பினுள்ளே மற்றவைக்கு ஒரு இடைஞ்சல் நான் கொடுத்தது கிடையாது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பல நிகழ்ச்சிகளை வந்து எங்களுடைய தொலைக்காட்சியில் வந்து நீங்கள் பார்த்து கண்டு கழுத்திருப்பீர்கள். இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து நிஜமானதாகத்தான் காணப்படுகிறது. பாருங்கள், எப்படியான மனிதர்கள் இந்த உலகத்தில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எப்போவுமே வந்து பிள்ளைகள் வாழ வேணும்னு சொல்லித்தான் ஒரு அப்பாவும் சரி ஒரு அம்மாவும் சரி அவர்களுடைய குடும்பமும் சரி ஆசைப்படுவாங்க. அவன் 100 வயது மட்டும் வாழ வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தான் இல்லாத பட்சத்தில் இந்த பிள்ளையை யாராலும் பார்க்க முடியாது. அவனை கடவுள் எடுக்க வேணுமென்ற வார்த்தை சொல்கின்ற அளவிற்கு இவர்களுடைய மனம் எவ்வளவு உடைந்திருக்கிறது என்பது வந்து இவர்களோட கதைக்கின்ற வேளையில் தான் நமக்கு விளங்குகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல மக்கள் இருப்பீங்க. உங்களிடத்தில் இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் கொடுங்க இல்லாதவர்களுக்கு. இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற வேளையிலே அது உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கும் என்பது நான் வாழ்க்கையில் கண்ட ஒரு விஷயமாகத்தான் காணப்படுகிறது. எனவே இல்லாதவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்ற வேளையில் கடவுள் எங்களை பார்த்துக்கொள்வார் என்றதை மட்டும் நீங்கள் மனதில் வந்து எப்பவுமே வந்து வைத்துக் கொள்ளுங்க. பாருங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுடைய சந்தோஷம் இருக்கு. அவர்களுடைய மனதில் ஒரு சந்தோஷம், முகத்தில் ஒரு புன்னகை, அதுதான் நமக்கு வேணும். ஆனால் எல்லோருக்கும் வந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து யாருக்குமே இருக்காது. யாருக்குமே இல்லையென்றதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்காது. ஆனால் அதிகமாக உள்ளவர்கள் ஒரு கொஞ்சத்தை இல்லாத மக்களுக்கு வந்து கொடுங்க. அவர்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய ஆசீர்வாதமும் வந்து எங்களுடைய வாழ்க்கையை வந்து எங்கேயோ கொண்டு செல்லும். எனவே வந்து பல தொழிலதிபர்களோ சரி பெரிய மனிதர்களோ சரி இந்த நிகழ்ச்சி பார்த்தீர்களாக இருந்தால் இந்த குடும்பத்தை தேடி வந்து, அதாவது வழிவடக்கு வர்த்தராய் விழான் பகுதி என்கின்ற பகுதியில் வந்து நாங்கள் இருந்து இந்த குடும்பத்தை வந்து சந்திக்க வந்திருக்கிறோம். இவர்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகள், அதாவது எங்களை நாடாவிட்டாலும் நீங்கள் உங்களுக்கு தனிமையாக வந்து இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கட்டாயம் இவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இனி வரப்போகிற நாட்களில் வந்து இவர்களுடைய வாழ்க்கை கடுமையாக மாறாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து மக்களாகிய நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் ஒரு எதிர்பார்ப்பாக வந்து காணப்படுகிறது. இணைந்து கொண்டிருக்கின்றோம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக. எனவே மக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிஜமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அதாவது வாழ்வாதாரத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுடைய வீட்டிலும் நடக்கக்கூடிய விடயத்தை வந்து நாங்கள் உங்களுக்கு நிஜமாக வந்து எடுத்து ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதை நீங்கள் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்காதீங்க. உங்களுடைய ஒரு உறவினருக்கு வந்து இப்படியான ஒரு நிலை இருந்தால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இப்படியான ஒரு நிலை என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? உங்களுடைய வீட்டில் இருக்கிற அயலவரில் யாராச்சும் ஒருவர் சாப்பிடாமல் இருந்தால் எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? அப்படி எதுவுமே இல்லை. சொன்னால் நம்முடைய உறவுக்கு ஏதாச்சும் என்று சொன்னால் கட்டாயம் நாங்கள் துடிப்போம். அதுபோல தான் மக்களும் பாருங்கள், எல்லாமே சுற்றி வட்டாரத்தில் எங்கு பார்த்தாலும் மக்கள் தாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு அண்ணாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எனவே வந்து இதை நீங்கள் நிகழ்ச்சியாக பார்க்காமல் உங்களுடைய சொந்த உறவுக்குத்தான் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவர்களுக்கு நாங்கள் உதவ வேணுமென்று சொல்லி நீங்கள் முன் வாருங்கள். முன் வந்து இந்த உதவிகளை வந்து செய்தீர்களாக இருந்தால் இப்படி பெருகி கொண்டு போகக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் குறைந்து அவர்களுடைய வீட்டிலும் வந்து வசந்தம் பிறக்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இன்னும் பல மக்களை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் சந்திக்க காத்து கொண்டிருக்கோம். அந்த வகையில் தொடர்ந்தும் நாங்கள் இணைந்து கொள்ளலாம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக.